ஹாய் ஸ்டூடெண்ட், வெல்கம் பேக் டு பெஸ்ட் எஜுகேஷன். ஆக்சுவலாக வர 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்வி அதிகாரிகளோட பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து ஒரு மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணிக்கிறாரு. அந்த மீட்டிங் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு பொதுத்தேர்வு வந்து கேன்சல் பண்ணிடலாமா, ஸோ இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணது ரொம்ப சவாலுக்குறான விஷயம், இதை கேன்சல் பண்ணுறதுக்கு ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு ஒரு 10ஆம் தேதி வந்து அந்த கூட்டத்தில் ஆலோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டியூஷன் ஃபீஸ் வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஸோ கோர்ட்டில் ஆர்டர் இருக்குள்ளேயே. ஸோ அதை ரிலேட்டடாகவும் வந்து 10ஆம் தேதி வந்து ஆலோசனை கூட்டம் பண்ணுறாங்க. 12th ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு, ஸோ அது ரிலேட்டடாகவும் 10ஆம் தேதி அந்த கூட்டத்தில் ஆலோசனை பண்ணுறாங்க. ஸ்டூடெண்ட்டு நீ யாருமே பேனிக்காக வேண்டாம், ஸோ நீ 10ஆம் தேதியும் வெயிட் பண்ணுங்கள். ஈவினிங்க்குள்ள ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு பேர ஒரு நல்ல அப்டேட் வரும். ஸோ எக்ஸாமையே கேன்சல் பண்ணுறாங்களா, இல்லை வந்து போஸ்ட்மென்ட் பண்ணுறாங்களா, வேறு ஏதாவது மாற்று ஏற்பாடு பண்ணுறாங்களா எக்ஸாமுக்காண்டி, ஸோ அப்படிங்கிறது நம்ம 10ஆம் தேதியில் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நாங்கள் இந்த பள்ளிக்கல்வித்துறையில் வந்து என்னென்னலாம் இருக்கின்றது என்று அந்த அதிகாரிகள்லாம் பேசியிருக்கிறாங்க. மண்டே அன்னைக்கு நாங்கள் வந்து ஒரு தனியாக ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் வைக்கலான்ட்டு இருந்தோம், பட் முழு லாக்டவுன் இப்போ இங்கே இருக்கிறதுனால அதை எப்படி அதுக்குன்னு தனி பர்மிஷன் வாங்கி எப்படி அந்த ஒரு மீட்டிங் நடத்தலாம் அப்படின்னு இருக்கோம். நிறைய இஷ்யூஸ் இருக்குது, உங்களுக்கே தெரியும். பள்ளிக்கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சராக இருந்தாலும் சரி, 12th நீங்கள் வந்து ப்ராக்டிகல் எக்ஸாம் மட்டும் முடிச்சுட்டு மெயின் எக்ஸாம் எப்படி நடத்துறது அப்படிங்கிறத அந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, 10th ஸ்டாண்டர்டுக்கு மார்க்கை எப்படி எவால்வேட் பண்ணுறதாக இருந்தாலும் சரி, இதுக்கெல்லாம் தனியாக ஒரு குழுக்கள் அமைக்கப்பட்டு கண்டிப்பாக டிஸ்கஷன் அதெல்லாம் நாங்கள் பண்ணி கண்டிப்பாக அதுக்கு உரிய சொல்யூஷன் கண்டிப்பாக நான் கொடுப்பேன். கண்டிப்பாக ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கோர்ட் ஆர்டர் மேலே இருக்க உங்களுக்கே தெரியும், நான் அதுக்குள்ளே போக விரும்பலை. இப்படி இருந்தாலும் நம்முடைய துறை அதிகாரிகளோட உட்காந்து பேசி அது ஒரு நல்ல சொல்யூஷன் தான். ஏன்னா இது வந்து இதை நம்ம ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதாக இருக்கக்கூடாது, இது பேரண்ட்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கின்ற ஒரு விதமாக இருக்கணுங்கிறதுனா இல்லை அதான் சொல்கிறேன். ஏற்கனவே நாங்கள் வந்து பேசிகிட்டு நேற்று நாங்கள் பேசும்போது என்ன சொல்லணும்னா, ஒரு திங்க் டேங்க் மாதிரி ஒரு டீம் நம்ம கிரியேட் பண்ணோம் அதிகாரிகளாக இருக்கின்ற நாம. இப்போ நமக்கு எனக்குமே இப்போ 2 பையன் இருக்காங்கன்னா என் வீட்டில் என்ன பிரச்சனையோ அதுதான் அந்த தெருவுலையுமே இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெருவில் என்ன பிரச்சனையோ அதுதான் அந்த நாட்டிலையுமே இருக்கும். அந்த திங்க் டேங்க் மாதிரி ஒரு குழுவை முதல்ல கிரியேட் பண்ணுங்கள். அது ஒரு பேரண்ட்ஸ் ரிலேட்டடாக இருக்கிற ஆளும் ஒருத்தர் இருக்கணும், அதிகாரி ரிலேட்டடாக ஒரு ஆளும் இருக்கணும், ஸ்கூல் நிர்வாகம் ரிலேட்டடாக ஒரு ஆளும் இருக்கணும், எல்லாம் சேர்ந்து நம்ம ஒரு டீம் கிரியேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன். நேற்று நம்ம செக்ரட்டரி சொல்லியிருக்கோம், அதை மண்டே அன்றைக்கி இந்த மீட்டிங் வைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. உடனடியாக எவ்வளோ சீக்கிரம் அதை நாங்கள் வந்து உட்காந்து பேசி அதுக்கான எப்படி தீர்வோ, முதலமைச்சர் எப்படி அதை வழிகாட்டுறாங்களோ அதை எப்படி கண்டிப்பாக அதை தீர்வு காணும். புரியல, எந்த 10ஆம் தேதி கூட்டம்? அதான் ஆலோசனை கூட்டும்போது இந்த இஷ்யூஸ் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி தான், கொரோனா காலத்தில் எப்படி குழந்தைங்களை கொண்டு போகிறது, ஆன்லைன் கிளாஸஸ் எப்படி கொண்டு போகிறது, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி கொண்டு போகிறது, 10th மார்க் எப்படி எவால்வேட் பண்ண போகிறோம், 12th ப்ராக்டிகல் எக்ஸாம் மட்டும் முடிஞ்சிருக்கே அதுக்கு எப்படி மெயின் எக்ஸாமுக்கு எப்படி நம்ம கொண்டு வர போகிறோம், இங்கே எல்லாமே நாங்கள் அந்த ஆலோசிக்கிறதாக இருக்கின்றது. தேங்க்யூ. கண்டிப்பாக, ஏன்னா மக்கள் நாங்கள் வந்து அந்த ஆட்சியில்